ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. கொரோனா வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆன ஒரு ஹியூமன் கிட்டேருந்து, அதாவது வைரஸ் இருக்கிற ஒருத்தங்கிட்டேருந்து வைரஸ் இல்லாதவனுக்கு ரெண்டு பேரும் கான்டாக்டில் வர்றப்போ பரவுது, கரெக்டாக? கரெக்டு. அப்போது பகல் நேரத்தில் தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக கான்டாக்டில் இருக்காங்க, வெளியே போகிறாங்க, பழகுறாங்க, அதனால கான்டாக்டில் இருக்காங்க. சூப்பர். அப்போது வைரஸ் பரவுறதை நம்ம தடுக்கணும்னா பகல் நேரத்தில் தானே லாக்டவுன் போடணும். எதுக்குப்பா நைட் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். அது எதுக்கு வீக்கெண்டில் லாக்டவுன், ஏன் வீக் டேஸில் வைரஸ் பரவாதா அப்படிங்கிற கேள்வி கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு வீடியோவில் இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விகளுக்கான பதில் என்னங்கிறது எனக்கும் வந்துச்சு, நானும் தேடி பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பதில்களை பார்க்க போகிறோம். அது கூடவே முக்கியமாக தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் வந்து புதுசாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. வீக் டேஸில் வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்னு நிறைய இடத்த மூடி வச்சுட்டாங்க. ஸோ சில கிளாஸஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யார் யாருக்கு அலௌடு, யார் யாருக்கு அலௌட் இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து புதுசாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. நிறைய பேர்கிட்ட புதுசாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்கெங்கே பாசிபிள் அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் போக வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ நம்ம வெளியில் எங்கெங்கே போக முடியும்? ஸோ வீக் டேஸில் வந்து நம்ம தியேட்டர் போக முடியுமா, ரெஸ்டாரண்ட் போக முடியுமா, எத்தனை பேர் உட்காரலாங்கிற கேள்விகள் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு, யார் யாருக்கு போடப்பட்டிருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா பார்க்க போறோம். சண்டே வந்து ஒரு ஃபுல் லாக்டவுன் வேற போட ஆரம்பிச்சிருக்காங்க, அது என்ன மேட்டர்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ வாங்க நம்பர் ஒன்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். நம்பர் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்பர் ஒன் புதுசாக போடப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th டுவெல்த் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து கிளாஸஸ்க்கு போவாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் அது அநியாயமாக இருக்குது, 10th டுவெல்த் இருக்கிறவங்களாம் மனுஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேக்சினேஷன் வந்து இப்போ அலோவ் பண்ணப்பட்டிருக்கு 15 மேலே. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக கிளாஸ்க்கு போகிறப்போ அவங்களுக்கு வேக்சினேஷன் ட்ரைவ்ஸ் நடத்தப்படும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து எக்ஸப்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸ்ஸுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. காலேஜஸ் மட்டும் கிடையாது, எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், டியூஷன் சென்டர்ஸாக இருக்கட்டும், எதுவுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது, எல்லாமே க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 20th வரைக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்காக டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பஸ்ஸஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மெட்ரோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 50% கெப்பாசிட்டியில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் தான் எல்லாருமே உட்காரணும். ஸோ பரவுதலை கம்மியாக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்டர்டைன்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுற பார்க்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, வாட்டர் பேஸ்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு, தீம் பார்க்கு, எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு. ஸோ என்டர்டைன்மெண்ட் வந்து பயங்கரமாக கம்மியாக்கியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ஸ். ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த ஜனவரி மாதம் பொங்கல் காலகட்டத்திலலாம் எங்கள் ஊர் சைட்லாம் திருவிழாலாம் நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லாம் அப்போ அப்போ போடுவாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்க்கான புக் ஃபேர் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க. பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட செலிப்ரேஷன்ஸே எல்லாம் போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு. பீச்சஸ் வந்து சென்னையில் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வாக்கிங்க்கு போகிறவங்க மட்டும்தான் வந்து பீச் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி முடித்தாலும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவ்வளோ போட்டாலும், ஒரு வைரஸ் வந்து எங்கே அதிகமாக பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தான் வந்து அதிகமாக பரவும். மக்கள் வந்து அந்த கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ண டைம் கொடுத்தாலும் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இத்தனை பேர் காயை வாங்குறப்போ, மீனை வாங்குறப்போ, கறியை வாங்குறப்போ கண்டிப்பாக வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை கம்மியாகிறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ், அது ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை வந்து வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இது வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த சந்தை மார்க்கெட்டுன்னு ஒரு ஊருக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நிறைய இடத்துல மார்க்கெட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம். ஸோ தட் மக்கள் வந்து கூட்டம் சேர்றதை கம்மியாக்கலாம்னு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து அகைன் 50% கெப்பாசிட்டியில் ரன் ஆகலாம். கல்யாணத்துக்கு வந்து 100 கருமாரிக்கு அதாவது ஃபியூனரலுக்கு வந்து 50 வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து 50% கெப்பாசிட்டியில் தான் ரன் ஆகணும். சண்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கும், பார்சல் மட்டும் கொண்டு போகலாம். ஸோ மற்றது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நான் வீக் டே சொல்லிட்டுருந்தது. சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன், ஓகேவா? ஃபுல் லாக்டவுனில் ரெஸ்டாரண்ட் மட்டும் அடிஷ்னலாக அத்தியாவசிய பொருட்கள் அதாவது பால், தண்ணி, அப்புறம் வந்து இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் ஓப்பனாக இருக்கும். பட் அது போக ஓப்பனாக இருக்கிறது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பட் ரெஸ்டாரண்ட்ஸில் டெலிவரி மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ் வந்து அகைன் 50% கெப்பாசிட்டி சண்டே வந்து, அதுவுமே ஃபுல் லாக்டவுனில் எல்லாமே லாக்டு, எல்லாமே லாக்டாக இருக்கணும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக போட்டிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் முதல் ஓமிக்ரான் மரணம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தது. அண்ட் அ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமிக்ரானால் பெருசாக மரணங்கள் ஏற்படாதுங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம், விச் இஸ் ட்ரூ ஆல்சோ. ஓமிக்ரானால் மரணங்கள் வந்து பெருசாக ஏற்படுறது இல்லைங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். பட் ஓமிக்ரானால் மரணங்கள் ஏற்படுறதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்தியாவில் வந்து ஓமிக்ரானால் முதல் மரணம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இவருக்கு வந்து ஆல்ரெடி கோவிட் பாதிக்கப்பட்டவராக இருந்திருக்காரு. அது போக வந்து இவர் வந்து ஆல்ரெடி நிறைய உடம்புல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. இதை வந்து ஓமிக்ரான் வந்தப்போ
ஓமிக்ரானால் இறந்து போயிருக்காரு. ஹிஸ் பாடி வாஸ் நாட் ஆல்ரெடி ஹெல்தி ஒன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓமிக்ரான் வந்தப்போ இதுக்கு முன்னாடி வந்து டெல்டாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆல்ஃபாவாக இருக்கட்டும், இந்த வேவெல்லாம் வந்தப்போ ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் போல் இந்தியாவில் வந்து ஜென்ரலாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறவங்க வந்து ஒரு 8 days 1 week வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த நம்பர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஒரு 3 days ஹாஸ்பிட்டலைசேஷன்லேயே ரெக்கவர் ஆகி வந்துடுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓமிக்ரான் வந்து டெல்டா அளவுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷனை உருவாக்குறதில்ல, மரணங்களை உருவாக்குறதில்ல. ஆனால் ஓமிக்ரான் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த எந்த ஒரு வேரியண்ட்டையும் விட அதிகமான மக்களுக்குள்ளே பரவிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அதிகமான மக்கள்கிட்ட பரவுறப்போ அதில் கொஞ்சம் பெர்சன்டேஜ் மக்கள் வந்து இறந்து போனாலும், கொஞ்சம் பெர்சன்டேஜ் மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலும், அதுவே ஒரு மிகப்பெரிய நம்பர். ஏன்னா இத்தனை பேருக்கு முதல்ல வைரஸ் டெல்டாவாக இருக்கட்டும் அல்ஃபாவாக இருக்கட்டும் பரவனதே கிடையாது. ஸோ நினச்சி கூட பார்க்க முடியாத ஸ்பீடுக்கு பரவிட்டு இருக்கிறதுனால நம்ம ஓமிக்ரானை அவ்வளோ லைட்டாக எடுத்துக்க முடியாது. அந்த கொஞ்சம் பெர்சன்டேஜ்னு நம்ம சொல்கிறோம்ல ஓமிக்ரானில், அதுவே வந்து நம்பர்ஸில் பார்க்குறப்ப இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் 130 கோடி 140 கோடி பேர் இருக்கிறப்போ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர். ஸோ ஓமிக்ரானால் பாதிப்பே இல்லை, இது வந்து நம்ம அப்சல்யூட்டாக சில்லாக இருக்கிற ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓமிக்ரானால் கேசஸ் ரைஸ் ஆகுதுங்கிறது கண்ணு முன்னாடி நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 58,000 கேசஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. 1 weekக்கு முன்னாடி இதே சேனலில் நான் சொன்னேன், இந்தியாவில் வந்து கேசஸ் வந்து ஆல்மோஸ்ட் 12,000 or 13,000 கிட்டே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 58,000 கேசஸ் இந்தியாவில். நடுவில் வந்து இந்தியாவில் கேசஸ் வந்து 7,000 கிட்டலாம் போச்சு, 7,000 கிட்ட 1.5 weeks முன்னாடி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 58,000 கேசஸ். ஸோ ஓமிக்ரான் வந்து இப்படி கேஸ் ரைஸ் பண்ணிருக்குது, ஆல்மோஸ்ட் 90 degrees வந்து கேஸ் எல்லா இடத்துலையும் ரைஸ் பண்ணிட்டுருக்குது. ஓமிக்ரானை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த கொஞ்சம் பர்சன்டேஜாக இருந்தாலும் அது வந்து ஒரு ரிஸ்க்குங்கிறதுனால தான் இப்போ வந்து நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் சரி மதுனே, அந்த பரவுதல் வந்து மக்கள் மீட் பண்ணுறப்ப தானே இருக்குது, எதுக்கு நைட்டு லாக்டவுன் போடுறாங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. ஸோ சர்ச் பண்ணி பார்த்தப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனால், முதல் விஷயம் வந்து இந்த நைட் லாக்டவுன் ப்ராக்டிஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையும் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நாட்டிலலாம் ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ யூஎஸில் சில இடங்களில் இந்த மாதிரி நைட் கர்ஃபியூஸ்லாம் இருந்திருக்கு, யூரோப்பில் நிறைய இடத்துல இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நைட் ஆயிடுச்சுன்னா அவன் கிளப்புக்கு போகிறான், பப்புக்கு போகிறான், சரக்கு அடிக்கிறான், சரக்கு அடிச்சதுக்கப்புறம் அவனும் மாஸ்க் போடுறதில்ல, சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, அவன் வந்து ஒழுங்காக கொரோனானு இருக்குதுங்கிறதே நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் போதையில் இருக்கிறப்ப அவன் கண்ட்ரோல்லே இருக்கிறதில்ல. அந்த மாதிரி நேரத்தில் எஸ்பெஷலி நியூயார்க் மாதிரி, லாஸ் ஏஞ்சலஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இங்கே என்னது லாஸ் வேகாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த பப் கல்ச்சர்லாம் ஹையாக இருக்குல்ல. ஸோ மக்கள் வந்து அதிகமாக கூட்டம் கூட்டமாக சேர்றது, ஒன்றா சேர்ந்து ஒரு கிளப்புக்குள்ளே ஆடுறது, பப்புக்குள்ளே ஆடுறது, இதெல்லாம் அங்கே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அங்கே நைட் லாக்டவுன் போடுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஊர் கவர்னர் யூஎஸ்லலாம் சொல்லிட்டுருக்காங்க. யூரோப்பில் வந்து இந்த மாதிரி சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த காரணங்கள் தான் நான் நெட்டில் வாசித்தேன். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த காரணங்கள் வந்து அப்ளை ஆகாது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம யாரும் நைட்டு வந்து ஒரு பெருசாக கூட்டம் கூடி கலாச்சாரமாக வாழ்கிற ஒரு மக்கள் நம்ம கிடையாது. நம்ம ஊரில் சென்னையை தாண்டிங்கன்னா பப்புங்கிற வார்த்தைக்கும் அர்த்தமும் கிடையாது. அதே மாதிரி இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மும்பை, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 cities வரல் விட்டு கொல்கட்டா, 6 சிட்டி மொத்தமே இவ்வளோதாங்க இருக்கும். இதுதான் இந்தியாவில் பப் கல்ச்சர் இருக்கதும். ஸோ ஏன் நைட்டு வந்து கர்ஃப்யூ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமா இருக்கலாம். மக்கள் வந்து ஓகே, நம்ம கவர்மெண்ட் வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குது, நம்ம இப்போ கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா பகல் நேரத்துக்கும் இந்த பாதிப்பு வந்துடுங்கிறதுக்கு ஒரு வார்னிங்காக பார்ப்பாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து மக்களோட எக்கனாமியும் அஃபெக்ட் பண்ணல, மக்களோட எக்கானமி அப்பவும் போல ரன் ஆகிட்டு இருக்கு, மக்களோட எக்கானமியை வந்து கவர்மெண்ட் கை வைக்கல, அதே நேரத்தில் அவங்க கொடுக்க வேண்டிய வார்னிங்கையும் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியுது. இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் எது என்னன்னாலும் சண்டே லாக்டவுன் வந்து ஜஸ்டிஃபைடுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் சண்டே லாக்டவுன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மக்கள் அதிகமாக கடைக்கு போகிறதா இருக்கட்டும், பீச்சில் கூட்டம் கூட்டுறதா இருக்கட்டும், தியேட்டர் வாட் எவர் இட்டு, சண்டே தான் இருக்கிறதுல அதிகமாக வெளியே போகிற காலகட்டம், அதை வந்து ஒரு கம்ப்ளீட் செக் வச்சாச்சு, நைட்டையும் செக் வச்சாச்சு. இதெல்லாம் எந்த நேரத்தில் கரெக்டாக வச்சிருக்காங்க, ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும் கூட வந்து எப்போ வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வர வேணான்னு சொன்னது எல்லாமே எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20th வரைக்கும், கரெக்டாக பொங்கல் முடிகிற வரைக்கும். ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு நடுவில் தான் இப்போ நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஓமிக்ரான் இஸ் இன் அவர் பிளேஸ், இங்கே டோர் ஸ்டெப்புக்கு வந்துருச்சு, நாக் பண்ணிச்சு, அதெல்லாம் போய் இப்போ நமக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நிறைய பேர் வந்து இப்போ திடீர்னு கேஸ் ரைஸ் ஆகுது, நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது, தெரிஞ்சவங்களுக்கு கூட இருந்திருக்கலாம், இது ஓமிக்ரானாக கூட இருக்கலாம், ஏன்னா இது பரவிட்டுருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன்காக தான் நம்ம கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த நைட் லாக்டவுன் உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்லாரும் பண்ணுறாங்க இவங்களும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த நைட் லாக்டவுன்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள் இதை பற்றிலாம் கவலைப்பட போகிறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye, Madan Gowri signing off here. Love you all. Cheers. Have a great day. Take care. Bye. Cheers.